Hello guys, welcome to my YouTube channel. So இன்னைக்கு ஒரு நியூ வீடியோ பார்க்க போறோம். அது என்னன்னா crochet advanced class 1. So already beginners class நான் அப்லோட் பண்ணிருக்கேன். So beginners stitch எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம advanced stitch குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க subscribe பண்ணினா please subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell icon-அ click பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு notify ஆகும். And உங்களுக்கு crochet கத்துக்கணும்ங்கற இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா நீங்க beginners stitch எல்லாம் check பண்ணி பாருங்க. ஓகே, இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா வர்க்கிங் இன் ரவுண்ட்ஸ். அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி க்ரோஷேல வந்து ரவுண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது நம்ம அதை எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறது தான் நான் இப்போ இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த பேட்டர்ன் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். க்ராஷெட் டயக்ராம் எப்படி ரீட் பண்ணுறதுங்கிறத வந்து நான் ஆல்ரெடி வந்து பிகினர்ஸ் கிளாஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அது ஒரு ஐடியாக்காக செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 4 செயின்ஸ் போட்டுட்டு அதுலேருந்து 3 செயின்ஸ் போட்டிருக்காங்க. பட் நம்ம வந்து மேஜிக் ரிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே நீங்கள் ரவுண்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போது மேஜிக் ரிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ மேஜிக் ரிங் போட்டுட்டு அதுலேருந்து 3 செயின் ஸ்டிச் நான் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரிங் வந்து அவ்வளோ பெருசு வேண்டாம். ஸோ அதனால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சின்னதாக்கிக்கோங்க. 3 செயின்ஸ் போட்டோம்ல, அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு. ஸோ அந்த 3 செயின் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 12 டபுள் க்ரோஷே நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி நம்ம 12 டபுள் க்ரோஷே வந்து இதே ரிங்கில் வந்து நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு. அந்த டயக்ராமில் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் ஸ்டிச் வந்து போட போட கவுண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு அந்த டயக்ராமில் எத்தனை ஸ்டிச் இருக்குங்கிறத வந்து கவுண்ட் பண்ணி ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து என்ன 12 டபுள் க்ரோஷே நான் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த 3 செயின் ஸ்டிச் போட்டோம்ல, அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். ஸோ அந்த டயக்ராமில் ஒரு டாட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் ஸ்லிப் ஸ்டிச்சோட சிம்பிள். ஸோ வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அந்த ரவுண்டை முடிச்சுக்கணும். இந்த ரவுண்ட்ஸில் ஒர்க் பண்ணும் போது ஒவ்வொரு ரவுண்டும் முடிக்கும் போது நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தான் முடிப்போம். ஸோ அதை வந்து இந்த கிளாஸில் நம்ம இதை படிச்சுக்கலாம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ரவுண்டும் முடிக்கும் போதும் அந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து 3 செயின்ஸ் வந்து போட்டுக்கணும் அந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம 3 செயின்ஸ் போட்டோம்ல, அந்த செயின்ஸ் போட்ட இடத்துலையே வந்து டபுள் க்ரோஷே போடணும். ஸோ அந்த 3 செயின்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துலையே வந்து நம்ம டபுள் க்ரோஷே போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அந்த பேட்டர்ன்லேயே உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க பாருங்கள், 3 செயின்ஸ் போட்ட இடத்துலையே அதே ஸ்டிச்சில் வந்து அதே லூப்பில் வந்து நம்ம டபுள் க்ரோஷே போடணும். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற செயினில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே வந்து போடணும். அதுக்கப்புறமா அதே லூப்பில் இன்னொரு டபுள் க்ரோஷே போடணும். ஸோ ஒவ்வொரு செயின்லேயும் வந்து ரெண்டு ரெண்டு டைம் வந்து நம்ம டபுள் க்ரோஷே போடணும். ஸோ இப்போ ஒரே லூப்பில் வந்து நான் ரெண்டு டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் செயினில் வந்துட்டு ரெண்டு டபுள் க்ரோஷே போடணும். ஸோ இது வந்து ஒரு டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் அதே லூப்பில் வந்து நம்ம இன்னொரு டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ இதுக்கு வந்து கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. ஒரே லூப்பில் வந்து நிறைய டபுள் க்ரோஷே போடுவோம், ஒரே லூப்பில் வந்து நிறைய ஸ்டிச் போடுறதுக்கு வந்து கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ரவுண்ட்ஸில் வந்து நம்ம கிளஸ்டர் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஒரே லூப்பில் வந்து நிறையா ஸ்டிச்சஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரவுண்டு வந்து சின்னதுலேருந்து பெருசாக போகும். ஓகே, நான் இதே மாதிரி வந்து எல்லா செயின்ஸ்லேயும் வந்து ரெண்டு ரெண்டு டைம் வந்து டபுள் க்ரோஷே போட்டு என்னோட செகண்ட் ரவுண்டை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று நோட் பண்ண வேண்டியது, செகண்ட் ரவுண்டில் வந்து 25 டபுள் க்ரோஷே போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 25 டபுள் க்ரோஷே போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்கிறது வந்து கரெக்டு. அந்த செயின் ஸ்டிச்சை போக 25 டபுள் க்ரோஷே.
ஓகே, இப்போ நான் ஃபுல் டவுன் போட்டு முடிச்சுட்டேன். போட்டு முடிச்சுட்டு கடைசியாக நம்ம 3 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த இடத்துல வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ரவுண்டு முடியும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிப்போம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறக்க அகெயின் 3 செயின்ஸ் வந்து போட்டிருக்காங்க பேட்டர்னில், பாருங்கள் 3 செயின்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதே செயினில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டிருக்காங்க. இப்போ நம்ம 3 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதே இடத்துல வந்து ஒரு டபுள் க்ரோஷே நம்ம போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்து செயினில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே வந்து போடணும். அந்த செயினில் ஒரு டபுள் க்ரோஷியாக போடணும். அதுக்கு அடுத்த செயின் இருக்கு பாருங்கள், அதில் வந்து இப்போ போடுற செயினில் வந்து 2 டபுள் க்ரோஷியை போடணும். ஸோ பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு செயினில் வந்து 2 டைப் போட்டிருக்காங்க, அதுக்கு அடுத்த செயினில் வந்து 1 தான் போட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து தேர்ட் லைனில் ஃபுல்லாக போட்டு முடிச்சுக்கோங்க. தேர்ட் லைனில் எத்தனை டபுள் க்ரோஷியை போட்டிருக்காங்கன்னா 38 டபுள் க்ரோஷியை வந்து போட்டிருக்காங்க. அதாவது ஒரு செயினில் வந்து 1 டைம் போட்டிருக்காங்க, அதுக்கு பக்கத்து செயினில் வந்து 2 டைம் போட்டிருக்காங்க. இப்படியே வந்து நம்ம தேர்ட் லைன் டபுள் க்ரோஷேவும் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். எப்போவுமே ஃபினிஷ் பண்ணும்போது ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பியரோட காது போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்தோம்னா அதுலேருந்து 3 செயின்ஸ் தள்ளி இருக்கிற செயினில் வந்து நம்ம எவ்வளோ டபுள் க்ரோஷே போடணும்னா 7 டபுள் க்ரோஷே வந்து போடணும். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்த இடத்துல இருந்து 3 செயின்ஸுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹூக்கை இன்செர்ட் பண்ணி அதே இடத்துல வந்து 7 டபுள் க்ரோஷே போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ 7 டபுள் க்ரோஷே முடிச்சுட்டு அதுலேருந்து 3 செயின் தள்ளி நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஸோ இதுலேருந்து நம்ம த்ரெட்டை கட் பண்ணாமல் அதுக்கு அடுத்து இருக்கிற இயரும் நம்ம இப்படியே போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்தோம்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற செயினில் வந்து அகெயின் வந்து இன்னொரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போடணும். கண்டினியூஸாக 4 செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுருங்க. ஸோ இப்போ நான் 4th செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் 3 செயின்ஸ் தள்ளி 1, 2, 3 செயின்ஸ் தள்ளி 7 டபுள் க்ரோஷே அதே மாதிரி போடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இயரில் போட்டோம்னா அதே மாதிரி. ஓகே, இப்போ நான் 7 டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சுட்டேன். ஸோ அந்த போட்ட இடத்துலேருந்து 3 செயின்ஸ் தள்ளி அதே மாதிரி நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அந்த இயரை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஸோ இதோட வந்து நம்மளோட ஹெட் பேட்டர்ன் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து நம்ம த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு டைட்டாக வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஹெட்டு வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மவுத் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு நான் வந்து ஒயிட் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். மவுத் வந்து ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து அந்த பேட்டர்னில் 3 செயின் ஸ்டிச் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து 3 செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம்.
3 chain stitch potterna again vandu 3 chain stitch potu start panirukanga first round so indha 3 vandu base adhaadha magic round kanakku 3 vandu base adukapra vandu oru 3 chain stitch vandu potirukanga idhu vandu first round அப்புறம் வந்து 13 டபுள் க்ரோஷே போட்டிருக்காங்க அந்த 13 டபுள் க்ரோஷே நம்ம எப்படி போடணும்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 செயின் ஸ்டிச் போட்டோம்ல அந்த 3 செயின் ஸ்டிச்சில் டிவைட் பண்ணி போடணும் ஃபஸ்ட்டு ஒரு செயினில் வந்து ஒரு 3 டபுள் க்ரோஷே போடுங்க அப்புறம் அதுக்கடுத்த செயினில் வந்து 2 டபுள் க்ரோஷே போடுங்க ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணி 13 டபுள் க்ரோஷே வந்து இந்த 3 செயின் ஸ்டிச்சில் ரவுண்டாக போட்டு ஃபினிஷ் பண்ணணும் ஸோ அந்த டயக்ராமில் பாருங்கள் எப்படி சுற்றி வந்து நம்மளுக்கு டபுள் க்ரோஷே போட்டிருக்காங்கன்னு ஸோ அதே ஃபார்மெட்டில் வந்து நம்ம செயினை வந்து ரவுண்டாக வந்து போடணும் அந்த 3 செயின்ஸில் ஸோ உங்களுக்கு வந்து இப்படி போடுற கஷ்டமாக இருக்கும்னு தான் நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஹெட்டில் போடும்போது மேஜிக் ரிங் போட்டு நான் உங்களுக்கு காமிச்சேன் ஸோ மேஜிக் ரிங் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணால் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே வந்து இப்படி லைனாக போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் பட் இது வந்து ஓவல் ஷேப் ஓகே இப்போ நான் இந்த 13 டபுள் க்ரோஷே வந்து நான் வந்து போட்டு முடிச்சுட்டேன் கடைசியாக நம்ம ரவுண்டு ஃபினிஷ் பண்ணும்போது என்ன பண்ணணும் ஸ்லிப்ஸ் நாட் போட்டுட்டு நம்ம ரவுண்டை வந்து ஃபினிஷ் பண்ணணும் ஸோ எப்போவுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தான் நம்ம ரவுண்டு ஃபினிஷ் பண்ணணும் ஸோ அதே மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நான் ரவுண்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஹெட்டில் வந்து இந்த மவுத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகே இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாம் இருக்குல்ல இது எப்படி வந்து ஹைட் பண்ணணுங்கிறத ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பிகினர்ஸ் கிளாஸில் ஸோ அதை நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க இதில் ஆட் பண்ண வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் இப்போ இந்த மவுத்தில் வந்து ஒயிட் கலரில் ஒரு நம்ம த்ரெட்டு விட்டுருக்கோம்ல அந்த த்ரெட்டில் வந்து நம்ம நீடில் வந்து போட்டுக்கலாம் அந்த த்ரெட்டில் ஸோ போட்டுட்டு டைரக்டாக வந்து அந்த ஹெட்டில் வந்து நம்ம அப்படி ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ பின்னாடி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க ஸோ இதில் வந்து மவுத்தும் நம்ம கண்ணும் போடணும் ஸோ மோஸ்ட்லி வந்து கண்ணுக்கு வந்து அந்த பட்டன் விற்கும்ல அதுதான் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க பட் நம்ம த்ரெட்டிலே வந்து கண் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு பிளாக் த்ரெட் எங்கிட்டே இல்லை அதனால ப்ளூ கலர் த்ரெட் எடுத்துகிட்டு இப்போ நான் நோஸ் போட போகிறேன் ஸோ இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐ போடணும் ஐக்கு வந்து இதில் நான் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரி மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நார்மலாக வந்து த்ரெட் இந்த மாதிரி போட்டுட்டு நீடில் வந்துட்டு 5 டைம்ஸ் வந்து த்ரெட்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் சுற்றணும் அதுக்கப்புறம் நீங்கள் நீடில் எடுத்தீங்களா அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி ரொம்ப பக்கத்தில் வந்து கொஞ்சமாக தள்ளிட்டு அதே இடத்துல வந்து நம்ம நீடில் உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும் அப்படி நம்ம எடுக்கும்போது ஒரு நாட் மாதிரி விழும் ஸோ இதுதான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரின்னு சொல்லுவாங்க பட் இது நம்ம ஐக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பக்கத்துலேயும் அதே மாதிரி நான் ஃப்ரெஞ்ச் நாட் எம்ப்ராய்டரி போட்டுக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கிங் இன் ரவுண்ட்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தாச்சு என்னால் எவ்வளோ வீடியோவை ஷார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நான் ஷார்ட் பண்ணி முடிச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பிகினர்ஸ் கிளாஸ் எல்லாம் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்துட்டு க்ராஷேட் அட்வான்ஸ் கிளாஸ் ஸோ இதுக்கு மேலே நான் வந்து நிறையா டெக்ஸ்டர்டு க்ராஷேட் அந்த மாதிரி நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் வீடியோஸ்களை லைக்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்